ஹலோ எவ்ரிவன், நாம் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைன்ஸ் ஃப்ரம் 410லேருந்து 444 வரைக்கும் சார்ஜர் டாக்டர் பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் வேர்ல்டுலே பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் மெடிசன் அண்ட் சர்ஜரி பற்றி பேசுகிறதுக்கு இவர் தான் ஒரு பெஸ்ட் அண்டு இது அதில் வந்து இவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது இவரோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஆஸ்ட்ரானமி ரிலேட் பண்ணி தான் இருக்குமா. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட பர்த் டைமும் அவங்களோட பிளானட்டரி பொசிஷனும் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் இவர் ரொம்ப கவனமாகவே இருப்பாராம். இதுவும் பிளானட்டரி பொசிஷனை கால்குலேட் பண்ணுறதுலேயும் இவர் ஒரு என்ன தான் இவர் வந்து ஒரு டாக்டராக இருந்தாலும் ஆஸ்ட்ரானமியில் இவர் வந்து கை சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவாராம். அதை வச்சு தான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன ப்ராப்ளம்னு வந்தாலுமே அது சரி பண்ணிடுவாராம். அது வந்து எந்த மாதிரி ஹாட்டு, கோல்டு, மாய்ஸ்டு, ட்ரை எலமெண்ட், எந்த எலமெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு சார்ஜர். இவருக்கு அவங்க பேஷண்ட்டோட வலி என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுப்பாராம். அது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சுங்கிறதையும் அவரால் ஈஸியாக அதை வந்து அவர் தெரிஞ்சுப்பாராம். எல்லாமே அவருக்கு தெரியுமா. அதுவும் முக்கியமாக அந்த பேஷண்ட்டுக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸ்க்கு என்ன ரெமெடி கொடுக்கணுங்கிறதுலையும் அவர் வந்து ஈஸியாக அதை வந்து சொல்லிடுவாராம். ஸோ அந்த மெடிசன்ஸையும் அவரே ரெடி பண்ணுவாராம். அவர்கிட்ட வந்து அந்த மெடிசன் ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் கூட இன்னொருத்தர் இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த ட்ரக்ஸ், அதாவது அந்த மெடிசன்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அது மூலயமா அவங்க நிறைய ப்ராஃபிட்டும் வந்து எயின் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், ரொம்ப வருஷமாகவே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்களாம். ஸோ இந்த டாக்டருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா, நிறைய பேர் தெரியுமா. ஓல்டு, அதாவது ஏன்ஷியன் பீரியடில் இருந்த ஒரு சில நேம்ஸ்லாம் வந்து சொல்கிறாரு. ஏன்ஷியன் பீரியட்லாம் இருந்த ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ் பேர்லாம் சொல்கிறாரு. எஸ்குலாபியஸ், டயோஸ்கார்டியாஸ், ரோஃபஸ், ஹிப்போக்ரேட்ஸ், ஹேலி, கெய்லன், செராஃபியான், ரேசஸ், அவென்சியானா, அவோரியஸ், ஜான் த டெமஸ்கான், கான்ஸ்டன்டைன், பெர்னார்டு, காடஸ்டன், வில்பர்டஸ், இந்த மாதிரியான எல்லாரையுமே, அவங்க எல்லாரை பற்றியுமே இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லைங்கிற அளவுக்கு சார்ஜர் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு இந்த டாக்டரை பற்றி. இவர் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ஹைட்டில் இருப்பாராமா, அதிகமாக சாப்பிடவும் மாட்டாராமா. அவர் சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாராம். அதுவும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாராம். அப்புறம் பைபிளில் வந்து அந்தளவுக்கு படிக்க மாட்டாராம், கொஞ்சமாக படிப்பாராம், மற்றபடி அதை வந்து அவாய்ட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸு வந்து ப்ளூ அண்டு ரெட் கலரில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து லைன் லைனாக இருக்குது, சில்கில் ஒரு மாதிரி லைனாக இருக்க மாதிரி இருக்குது, கோடு இருக்க மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு அது வந்து ஒரு நார்மலாக வந்து தைச்ச ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக அந்த டாக்டர் வந்து அந்த பிளேக் டைமில், இங்கிலாண்டில் வந்து பிளேக் வந்த டைமில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணாராம். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மெடிசன் அப்படிங்கிறது ஒரு கோல்டு மாதிரி, அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோல்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோல்டை வந்து ஒரு ரொம்ப பர்டிகுலராக அந்த கோல்டை வந்து அவர் ரொம்ப விரும்புவாராம். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அவரோட மனசுக்கு மெடிசன் அப்படிங்கிறது தான் கோல்டான். ஏன்னா அது மூலியமாக தான் அவர் வந்து ஏர்னே பண்ணுறாரு. ஸோ இதோட டாக்டர் அப்படிங்கிற கேரக்டர் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த கேரக்டரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.